கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக இருந்தேன் அதான் சொல்கிறேன் அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் இஷ் தே அது அங்கே இருக்குது அது நான் கண்கூடாக பார்த்தேன் இப்போ ஜெமினி மேன்ல பண்ணது வந்து வேறு ஒரு ஃபார்மேட் அந்த அது வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாகவே வந்து அவரை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து டிஏஜிங் ஃபார்மேட்டும் பண்ணியிருக்கோம் எல்லாமே மிக்ஸ்டாக தான் பண்ணியிருக்கோம் ஒன்று யுவன் சார் பர்த்டே இன்னொன்று தேர்ட்டின் இயர்ஸ் ஆஃப் மங்காத்தா அண்ட் இன்னைக்கு கோட்டோட ஃபோர்த் ட்ராக் ரிலீஸ் ஆகுது ஃபோர்த் ட்ராக்ஸ் தானே இன்னும் இருக்கா சார் இருக்கே எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட பிடித்தமான அப்படி கொஞ்சம் மறந்துருக்கலாம் ஆனால் மறந்துருக்க முடியாது சொன்னாலே டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சாங்கோட ரீமிக்ஸ் இருக்கு படத்தில் இப்போ வர மட்டையும் அப்படிதான் இந்த சாங் வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ்மெண்ட்டில் வரும் அந்த பிளேஸ்மெண்ட்டில் வரும்போது தியேட்டர் எழிஞ்சு போயிடும் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது படத்தோட படத்தில் நீங்கள் வந்து அது ஒரு 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 விஷுவல் ட்ரீட் தான்

ஒரு நாளைக்கு முன்னாடிலருந்து எடுக்கணும்னா உங்க படத்துக்கு டிக்கெட் வாங்க க்யூல நின்று இருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் இன்னைக்கு எங்க கேட்டாலுமே டிக்கெட் கிடையாது சார் ஏன்னா எங்கேயுமே ஓப்பன் பண்ண இடத்துலையுமே ஒரு சில இடத்துல கேட்கும்போது டிக்கெட்டே எங்கேயுமே கிடைக்கல ஸோ ஹாப்பியாவும் இருக்கு ஒரு பக்கம் சாடாவும் இருக்கு டிக்கெட் கிடைக்கலன்ட்டு ஸோ இந்த ட்ரான்ஸாக்ஷன் சார் உங்களோட வியூவில் அங்கிருந்து இப்போ வரைக்கும் டிக்கெட்டே கிடைக்கல ப்ளாக் பஸ்டர் எங்கே பார்த்தாலுமே ரொம்ப பேச்சே இருந்து கோட் அப்படின்னு தான் ஓடிட்டுருக்கு அவ் ஹாப்பி யூ ஆர் ரைட் வெரி வெரி ஹாப்பி பவர் ஆஃப் தளபதி தான் வேற எதுவுமே கிடையாது ஐ மீன் சீரியஸ்லி வெரி வெரி ஹாப்பி ஐ மீன் இதுக்குதான் ஆசைப்பட்டாய் பாலகுமார் மாதிரி ஸோ அது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வந்தது வந்து நிஜமாக அண்ட் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்ஸ் டு காட் தான் சார் ஒரு ஒரு நபரால் கூலாக இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கான உருவம் நீங்கள் தான் சார் சிவ ஓயல் எழுதுனா எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி உருவமும் இருக்கிறீங்க அவ்வளோ கூலஸ்ட் பர்சனாகவும் இருக்கிறீங்க ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது கேரி ஆகிட்டே இருக்குது சார் உங்கள்கிட்ட கூல்னஸ் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது எல்லாம் யாக்கர் தான் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் ஃபுட்டில் சிஸ்திரிச்சிருக்கீங்க இருந்துமே இப்போ படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அந்த பயம் இருக்கும்ல சார் அந்த ரிலீஸ் டைம் ஒழுங்காக நாளை ஒரு பதட்டம் பயம் அது எப்போ தான் சார் வரும் இல்லை கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக பயம் இருக்கும் டென்ஷன் இருக்குது எல்லாமே இருக்கும் அது தெரில அப்படியே அப்படியே இருந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்னென்ன என்ன அது என்னோட ஸ்பெசிஃபிகேஷனே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுதான் உண்மை இல்லை கண்டிப்பாக எனக்கும் வந்து டென்ஷன் ஆகும் கோவம் வரும் எல்லாமே வரும் ப்ராப்ளி என்னோடய க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே மட்டும்தான் நான் அதை காட்டு வேணும் என்னமோ அப்படி தான் இருக்குது மற்றபடி பெருசாக ஐ டோன்ட் டேக் திங் டு மை ஹெட் தான் அதுதான் நான் வந்து வெற்றியும் சரி தோல்வியும் சரி நான் இன்றைக்குமே வந்து அது அது எஃபெக்ட் ஆகிடக்கூடாது எதுவுமே அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஸோ அதனால தான் நினைக்கிறேன் ப்ராபிளி ஒரு பக்கம் அந்த பயம் இருந்தாலும் எதுக்காக அந்த பயம் இருக்குது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுன்னு சொல்கிறீங்க சார் எதனால் அது இருக்கும் சார் அது கண்டிப்பாக இருக்குங்க நம்ம சி எல்லா படமுமே நம்ம வந்து பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அதுக்கு தான் எடுக்கிறோம் சில சமயம் அது ஒர்க் ஆகுது சில சமயம் ஒர்க் ஆகாமல் போயிடுது அந்த அது சி நான் ஹவ் சீன் லாட் ஆஃப் சக்ஸஸ் இன் மை லைஃப் ஹவ் சீன் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் மை லைஃப் எல்லாமே பார்த்துருக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஸோ அது கண்டிப்பாக வந்து என்ன தான் நீங்கள் வந்து அம் வெரி வெரி கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்குது எனக்கு படம் நல்லா வந்திருக்கு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அதில் வந்து எனக்கு ஐம் ஐம் வெரி கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்குது பட் அதே சமயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு பயம் இருக்கும் கரெக்டாக எல்லாருக்குமே பிடிச்சிடணும் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ள அப்போ இருக்கும் அது இல்லாமல் மனுஷங்களே கிடையாது நாங்கள் மனுஷங்க தான் என்ன நினைக்கிறோம் அதனால ப்ராப்ளி அது இருக்குது சார் அண்ட் நான் கொஞ்சம் ரூட்டர்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன் சார் சின்ஸ் த டே கோட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து அந்த ரூட்டர்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒர்க்கிங்காக அந்த டிஏஜிங் ப்ராசஸ் ஒர்க்கிங்காக சுற்றி அவ்வளோ கேமராஸ் இருந்ததுலேருந்து வரும்பொழுது இந்த ஃபிலிம் பீக் தேர் சார் மார்ட்டின் சுவாசி சொல்கிற மாதிரி தண்டா சினிமா அப்படி பீக்க அங்கே ஆரம்பிச்சது ஸோ அங்கேருந்து இப்போ வரைக்குமே டிஏஜிங் அப்படின்றது தொடர்ந்து பேச பேச வந்துட்டு தான் இருக்குது பொதுவாகவே ஒர்க்கிங்னு பார்க்கும்போது செவன்ட்டி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆக்டர் எடு எடுக்கணும் அப்போ தான் டிஏஜிங்கை கம்போசட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அங்கேருந்தே வரலாம் சார் வாட் இஸ் ஆக்சுவல் ப்ராசஸ் அண்ட் ஹவு தளபதி ரெஸ்பாண்டட் ஃபார் இட் எங்களுக்கே அது ரொம்ப புதுசாக ஒரு விஷயம் இது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆசைப்பட்டு விஜய் சார் கிட்டே நம்ம இந்த கதை சொல்லும் போதே வந்து இந்த கேரக்டர் வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு நாங்கள் நாங்கள் வடிவமைச்சோம் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் இது வந்து அவர் இவ்வளோ யங்காக நம்ம காட்டணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடிலேருந்தே இருந்த ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு ஸோ அவ் அவரும் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து இது கரெக்டாக வந்துடுமா இது வந்து இது பண்ணிடலாமா அப்படிங்கிறதுலாம் வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருந்தாங்க டவுட்ஃபுல்லானால் நான் வந்து இது அவரை சொல்லிவிடுவார் க்ளீனாக சொல்லி ஏ பெருசாக எனக்கு டெக்னாலஜிலாம் வந்து தெரியாதடா நான் கரெக்டாக அது மட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க எப்போவுமே எனக்கும் நானும் ஐம் லேர்னிங் ப்ராசஸ் தான் எப்போவுமே வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் ஸோ அதுக்கப்புறமா வந்து வென் வி காட் டு நோ தட் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லும் வந்து தென் நாங்கள் வந்து அதை ட்ரை பண்ணோம் தேங்க்ஸ் டு ஏஜிஎஸ் அதை அலோவ் பண்ணி அதை வந்து கொண்டு போய் எங்களை வந்து யூஎஸ்ல எல்ஏல உட்கார வச்சு அதை பண்ண வச்சதுக்கு வந்து அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் பிகாஸ் ஏ இப்போ என்னோடய விஷன்னாலும் அது வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது அவங்க தான் ஸோ அது ஸோ அங்கேயிருந்து ஆரம்பிச்சிது ஸோ பேசிக்காக வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஃபார்மேட்ஸ் இப்போ ஜெமினை மேனில் பண்ணது வந்து வேறு ஒரு ஃபார்மேட் அந்த அது வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாகவே வந்து அவரை வந்து பண்ணியிருக்கோம் அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து டிஏஜிங் ஃபார்மேட்டும் பண்ணியிருக்கோம் எல்லாமே மிக்ஸ்டாக தான் பண்ணியிருக்கோம் அது வந்து சில இதில் வந்து இப்போ ரெண்டு கேரக்டர் இருக்கிற இடத்துல சில இடத்துல வந்து ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் மூமெண்ட்டில் இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் சொல்கிறேன் மூமெண்ட்டில் இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் வந்து ஸோ லார்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது எல்லா விதமான டெக்னாலஜியும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ முதல்ல ஒரு பயம் இருந்துச்சு இதை அச்சீவ் பண்ணிவிடுவோமா இது வந்து கரெக்டாக வந்துச்சுமா அப்படின்னா தேங்க்ஸ் மை விஎஃப்எக்ஸ் டீம் தான் சொல்லணும் மீன் அவங்க ஹரி அண்ட் செல்வா அவங்க லார்வின் டீம் ஃபுல்லாகவே வந்து அவங்க அவங்க ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஐ வெரி ஹாப்பி பவுட் இட் டவுன் தி லைனாக அந்த ப்ராசஸாக எப்படி சார் நடத்துகிறது அந்த ப்ராசஸ் இருந்தால் அது போல கேமராஸ் நாங்கள் பார்க்குறோம் குட்டி குட்டி அவ்வளோ கேமரா சுற்றி இல்லை எவ்ரி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுது எல்லாமே அவருடைய இப்போ அதான் விதசார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க இல்லாமல் நான் உங்களை வச்சு படம் எடுத்துட முடியும் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன் டே அப்படின்னு அந்த அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அது இட் 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 ரெக்கார்ட்ஸ் எவ்ரி சிங்கிள் அசவ் ஆஃப் த மசில் நீங்க சிரிச்சிங்கன்னா இந்த மசில் என்ன அது இந்த இடத்துல என்ன பண்ணுது இந்த சுருக்கங்கள் வருதுல இருந்து எல்லாமே வந்து அது ரெக்கார்ட் ஆயிடும் நான் வந்து எதா இடத்துல அவங்களை நான் கிரியேட் பண்ணணும்னா வந்து அந்த அந்த டேட்டா வச்சு ஐ கேன் கிரியேட் எனி 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 எப்போ வேணாலும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம் அவங்கள ஸோ அது வந்து நிறைய விதத்தில் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அது அதுதான் ப்ராசஸ் ஸோ ப்ராஸ் ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட் வி நாங்கள் அவரை கேப்ச்சர் பண்ணோம் டோட்டலாக வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து செகண்ட் டைம் வந்து அவரை திரும்ப கூப்பிட்டு போய்ட்டு ஏதாவது இடத்துல ஹெட்ரிடேஷன்ஸ் வேணுமா அப்படிங்கிறது அதை வந்து அது அதை அதை பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் டிஏஜிங்க்கு தேவையான வி ஹாவ் அன் அதர் எயிட்டீன் இயர் ஓல்டு இந்த ஃபிலிம் அது வந்து வேற ஒரு பிகாஸ் அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அது கேட்கும்போது விஜய் சார் வந்து அது நானே நடிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க நானே நடிக்கணும்னால் இல்லை வந்து பிஎஃப்எக்ஸில் என்ன சொன்னாங்கன்னா இல்லை பிகாஸ் ஐ வாண்டட் அ நெய்டினியூரோல் பாடி ஸோ அது வேறு ஒரு ஆக்டரை வச்சு தான் நாங்கள் பண்ண முடியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவருடைய இதை வந்து நாங்கள் அந்த ஸ்கேனிங் சொன்னோம்ல அந்த ஸ்கேனிங்லேருந்து எடுத்து இவருடைய பழைய ஃபுட்டேஜ்லாம் கொடுத்து ஏ தான் அதை வந்து பண்ணோம் இப்போ ஃபோனில் பண்ணிடுறது ரொம்ப ஈஸி இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து இதை டவுன்லோட் பண்ணுங்க இதில் பண்ணிடுங்க அதில் பண்ணுங்க ஆனால் நீங்கள் வந்து தியேட்டருக்கு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ஸு ஸோ இது இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஆக்சுவலி வந்து ஹாலிவுட்லாம் பண்ணாங்கன்னா வந்து ஒரு 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 டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ப்ராசஸில் பண்ணுவாங்க நாங்கள் வந்து ஒன் இயர் கூட நாங்கள் வந்து இப்போ ப்ரெப்பு பண்ணோம் ஐ மீன் லாஸ்ட் இயர் ஜூனில் ஆரம்பித்த ஒரு ஒரு கதை விவாதத்துலேருந்து சொல்கிறேன் நான் அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம் ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதுக்குள்ளே நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன் நான் ஒன் இயர் அண்ட் டூ மந்த்ஸ் ஒன் இயர் அண்ட் டூ மந்த்ஸில் வந்து நாங்கள் கதை எழுத ஆரம்பித்ததுலேருந்து ரிலீஸ் வரைக்குமே வந்து ஏன்னா இது பேசிக்கலி வந்து இதுவே பெரிய பட்ஜெட் தான் எங்கள் நம்ம நம்ம ரீஜனல் ஃபிலிமுக்கு வந்து இட்ஸ் வெரி பிக் பட்ஜெட் ஃபிலும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது அமைஞ்சிருச்சு இதுதான் நான் சொல்ல அங்கெல்லாம் எடுத்திங்கன்னா அது நல்ல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சு செஞ்சு செதுக்கி

விஜய் சார் முன்னாடி சொன்னாரு கிட்டே நான் என்ன மாதிரியே வச்சு கூட ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் கொஞ்சம் ஆர்வக்கூடாதுல வந்து இல்லை நம்ம பயங்கர யங்காக யூத்தாக காட்டணும் அப்படின்னு சொல்லி மெயினாக வந்து ஜாலியின் தான் ஒர்க் பண்ணுவாங்க யங்காக பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க அது நிறைய பேருக்கு அது வந்து ஒத்துக்கலை பிடிக்கல அப்படின்ற போது வந்து அது ஒரு ஒரு அந்த அந்த கிரிசிசம எடுத்துக்கிட்டேன் நான் இல்லை நம்ம பண்ணுறது தப்பு விதேசா சொல்கிறது தான் கரெக்டு அவர் அவரை மாதிரியே காட்டுகிறது வந்து அது ஏன்னா நம்ம ரொம்ப பழகிட்டோம் அவருடைய ஃபேஸ்க்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பழகிடுச்சு ஸோ அது வந்து ரொம்ப மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ட்ரெயிலரே நாங்கள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்திருக்கணும் அது டிலே ஆனது காரணமே அந்த ஷார்ட்ஸை மட்டும் நாங்கள் வந்து திரும்ப ரீ ஒர்க் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்து வி ரீவர்க் அந்த ஹோல் ஸ்பார்க் சாங் வந்ததுக்கு அப்புறமே வந்து வி ஸ்டார்டட் ட்ரீ வாக்கிங் அந்த அந்த யங்கர் விஜய் சாரோட லுக்கை வந்து நாங்கள் எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு போர்ஷனில் வந்து அது டிப் ஸோ அது அப்புறம் விஜய் சார்கிட்ட போட்டு காட்டி இது இப்படி தான் இருக்கு லுக்கு தென் இவ்வளவுபடி ஏன்னா இப்போ அர்ச்சனா வந்து பயங்கரமான தீவிரமான ரசி விஜய் ஃபேன் விஜய் சாரோட பயங்கர ரசிகைறதுனால அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா அவ்வியஸ்லி ஃபேன்ஸ் கன்வின்ஸ் ஆயிடுவாங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ கூடவே ஒரு விஜய் சார் ஃபேன் இருக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஒரு கிரிட்டிக்காகவும் போயிடுறாங்க ஆடியன்ஸ் ஆகும் ஆடியன்ஸ் ஆகும் போயிடுவாங்க ஸோ அதனால வந்து அது அது வி ஹேட் டு சேஞ்ச் அண்ட் வி சேஞ்ச் இட் ஸோ இப்போ நீங்கள் படத்தில் பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு பழக்கமான ஒரு பிடிச்சமான ஆனால் கண்டிப்பாக ரெண்டு கேரக்டருக்கு உள்ள வித்தியாசம் பயங்கரமாக உங்களுக்கு தெரியும் பட் இனிஷியல் டைமில் ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிற டைமில் இந்த ரீவர்க் ஆப்ஷன் பிளான் எதுவுமே கிடையாது ஆஃப்டர் ஸ்பார்க் தான் ஆஃப்டர் ஸ்பார்க் தான் சூப்பர் சார் சார் ஒரு ஒன் லைன் இப்போ கோட்டுன்னு எடுக்கும்போது எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லைன் இருந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் படமா மாறுறது இருக்குல்ல சார் அந்த ப்ராசஸ்க்கு டேரக்டருக்கான இன்டென்ஷன்ஸ் அண்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆன் ஆகும் ஒரு இடத்துல ஆல்டர்னேட் படங்கள் பார்ப்போம் இல்லை ஆல்டர்னேட் சீன்ஸ் வைக்கலாம் ஃப்ரம் ஒன் லைன் டு மேக்கிங் ஃபிலிம் டூ த்ரீ ஹர்ஸ் ஃபிலிம்ங்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல சார் அதில் எங்கே நின்னா என்ன தோணும் என்ன பண்ணுவீங்க சார் நீங்கள் உங்களோடய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடியா தான் எனக்கு ஒரு ஐடியாவாக ஒரு ரெடி பண்ணிவிடுவேன் நான் வந்து இப்படி ஆரம்பித்து இப்படி போகலாம் இப்படி போய் ஒரு இன்டர்வலில் போய் ஒரு ஹிண்ட்ரல் பாயிண்ட்ல வந்து நின்றுட்டு செகண்ட் ஆஃபை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டில் போய் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவாக ட்ராஃப்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் எனக்கு வந்து பேச ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் டு டிஸ்கஸ் வித் மை டீம் என்னோட என்னோடய பசங்கள்லாம் வந்து நான் ஆல்மே ஏடிஸ் தான் பழைய ஏடிஸு எல்லாம் படம் பண்ணிட்டுருக்கானுங்க எல்லாரும் வந்துடுவானுங்க ஸோ வி ஆல் செட் கேதர் வி டேக் லைக் ஒரு 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 த்ரீ வீக்ஸ் போய் எங்கேயாவது உட்காந்துருவோம் உட்காந்துட்டு வி ஜ ஸ்டார்ட் டாக்கிங் அண்ட் ரைட்டிங் அதில் தான் ஃபார்ம் ஆகும் எப்படி ஒரு 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 அதுக்கப்புறமா வந்து சீன் பை சீனாக பிரிக்கலாம் எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறது அப்புறம் சீனோட டீட்டெயிலிங்ஸ் வரும் அதுக்கப்புறமா வந்து என்ன கதை பண்ணப்பறம் நான் இம்மீடியட்டாக ஸ்க்ரீன் பிளேயை வந்து க பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா சைமெட்டேனியஸாக டைலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே தான் கடைசி வரைக்கும் எனக்கு வந்து மைண்டில் போயிட்டே இருக்கும் இதில் எப்படி மாற்றலாம் எப்படி இந்த இடத்துலேருந்து கட் பண்ணி இங்கேருந்து சொல்லலாமா அப்படிங்கிறதுலாம் பயங்கரமாக தோணும் மட்டும் ஆனால் ப்ராசஸ்ஸை பார்த்திங்கன்னா ஐ டிஸ்கஸ் லாட் தேன் ஐ நிறைய பேர் இருக்காங்க இப்போ 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 ரஞ்சித்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஞ்சித்லாம் வந்து அவன் நிறைய எழுதுவான் பயங்கரமா போயிட்டு தனியாக உட்காந்து அவன் ஃபஸ்ட்டாக அவன் ஃபுல்லாவே எழுதிடுவான் நான் வந்து ஐடியா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அது அதோடைய டீட்டெயிலிங்கெல்லாம் பேசி பேசி தான் நாங்கள் எழுதுவோம் ஸோ அது அது எனக்கு அவ அது பழகிருச்சு அது எனக்கு ப பழகிருச்சு அதான் வருது எனக்கு அது அது எனக்கு கிளீனா வருது சரி பேசி பேசி எனக்கு இப்படி இப்படி பண்ணலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படிங்கறது பேசி பேசி அதுக்கப்புறமா தான் நாங்கள் எழுதுவோம் அதுக்கப்புறமா எழுதி அதுக்கப்புறமா விக்ரம் மொழி அதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியாலேருந்து அப்புறமா டெவலப் பண்ணுறது இது என்ன கான்ஃப்ளிக் வரலாம் இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்வ்ளாக் தான் இருந்துச்சு ஆனால் அதுவே எனக்கு அப்போ நல்லா இருந்துச்சு இதை வந்து இப்போ நான் விஜய்சாருக்கு பண்ணும்போது அது இடி இன்னும் என்ன எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படி இன்னும் பெருசாக அந்த இன்டர்வல் பிளாக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லணும் அதுக்கப்புறமா அதை எழுதுவோம் எழுதி அதுக்கப்புறமா அண்ட் வால் டாக்கிங் அபவுட் மியூசிக் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் உங்கள் லைஃப்லேயும் கூட ஒன் இவன் சார் பர்த்டே இன்னொன்று தேர்ட்டின் இயர்ஸ் ஆஃப் மங்காத்தா அண்ட் இன்னைக்கு கோட்டோட ஃபோர்த் ட்ராக் ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி ஃபோர்த் ட்ராக்ஸ் தானே இன்னும் இருக்கா சார் இருக்கே இல்லை இன்னொரு ரீமிக்ஸ் ரீமிக்ஸ் ஓகே சாங் வரும் பாருங்க இன்னைக்கு ஒன்று வந்துருச்சு அது இல்லாமல் இன்னும் ரெண்டு சாங் ரிலீஸ்க்கு அப்புறம் வரலாம் இல்லைன்னா வந்து பிஃபோர் ரிலீஸ் ஏதாவது கிளிம்ஸ் விடலாம் நடக்கும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேங்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சார் இவ்வளோ தூரம் வந்துருச்சு சார் அப்புறம் முழுங்கிட்டீங்க நீங்க அது மட்டும் இப்படி கொடுத்துருக்கலாம் வெளியே எங்களுக்கு அந்த ரீமிக்ஸ் என்னவா இருக்கும் ரீமிக்ஸு ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சாங்காக இருக்கும் இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட பிடித்தமான ப்ராப்ளிக் கொஞ்சம் மறந்துருக்கலாம் ஆனால் மறந்துக்க முடியாது சாங் அப்படி சொன்னாலே டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சாங்கோட ரீமிக்ஸ் இருக்குது படத்தில் அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சாங் ஒன்று இருக்குது அப்புறம் நம்ம படத்தில் வந்து சாங்கோட ரீமிக்ஸ் ரீமிக்ஸ் பண்ணி பிரேமிச்சி ஒன்று பண்ணுவான் தெரியுமா எல்லா படத்துலையும் ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணுவான் அந்த மாதிரி வந்து ஒரு விசில் போடோட ரீமிக்ஸ் ஒன்று பயங்கரமாக ஒன்று இருக்கும் ஒரு மிக்ஸ் டேப் டிஜே மேஷ் மாதிரி அந்த மாதிரியான விசில் போட மட்டுந்தான் அவன் முன்னாடி சென்னை டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஜல்சா ரீமிக்ஸ் பண்ணியிருப்பான் எல்லா படத்துக்கும் ஒரு மங்காத்தாவில் வந்து விளையாடு மங்காத்தோட ரீமிக்ஸ் பண்ணியிருப்பான் எல்லா படத்துலேயும் ஒன்று ஒன்று பண்ணுவான் ஸோ இந்த படத்தில் வந்து விசில் போட எடுத்து ஒரு ஒரு வேறு மாதிரி லோக்கல் மிக்ஸ் ஒன்று பண்ணுவேன் சூப்பராக இருக்கு அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகப்படும் ஃபோர்த் ட்ராகோட லிரிக் பற்றி நீ உங்களுக்கு டீகோட்னா பேசிக்கலி உங்களுக்கு எக்ஸைட் பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி ஏன்னா பார்த்த வரைக்கும் எனக்கு யாருமே வந்து படத்தோட கதையை கரெக்டாக டீகோட் பண்ணலான்ற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க இதுலேருந்தான் கண்டுபிடிச்சது மச்சி கேடா மஞ்சள் சட்டை மம்முட்டி வாராம் பள்ளம் வெட்ட அது மட் மட்டை மட்ட ராஜ மட்டை எங்கே வந்து யார்கிட்ட மஞ்சள் சட்டங்கும் போது குறிக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் மட்டன்றது என்னன்னு தெரிஞ்சிருது மம்முட்டி அதுவும் செல்லமாக கூப்பிடக்கூடிய ஒரு பேர் தான் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பஸ்ஸஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பாட்டு தளபதிக்கா தோனிக்கா இந்த பாட்டு வந்து இளைய தளபதி இளைய தளபதி வந்து படத்துல வந்து உங்களுக்கு வரும்போது எது எது அது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் படத்துல ஒரு நல்ல ஹை மூமெண்ட்டில் வர ஒரு ஒரு ட்ராக் அதான் சார் படம் பார்த்தப்பறம் பேசலாம் நிறைய பேசலாம் புது ஆனால் எங்களுக்கு ஏதாவது வேணுமே கியூரியாசிட்டி இருக்கு அஞ்சு நாள் தான் சார் இருக்கு எங்களுக்கு அஞ்சு நாள் இருக்கு சார் அதுவே அஞ்சு இருக்கிறோம் நீங்கள் நீங்க பேர் சொல்லிட்டீங்க சார் தளபதி பேர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டீங்க அதுக்கான பின்னாடி நடந்த பிரச்சனைகளையும் பண்ணிட்டீங்க இளைய தளபதியோட பேர் என்னவா இருக்கும் இல்லாட்டி அதோட முதல் எழுத்து நாங்கள் கெஸ் பண்ணிக்கிறோம் ஜே இப்போ நீங்க என்ன வேணாலும் நீங்கள் யோசிங்க என்ன வேணாலும் இருக்கலாம்

என் படத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் இது நீங்க படம் பார்த்தப்பறம் எவ்வளோ சீக் இருக்கு அவர் சொல்ல வந்த கதை கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது நீங்க வந்து படத்தோடைய தான் ட்ரெய்லர்லேயும் கதையாக சொல்லியிருக்கீங்க கரெக்டா அப்புறமே எங்க சார் மிஸ் பண்ணோம் நாங்கள் ஏன்னா நாங்களே பண்ணோம் அது ரெண்டு பண்ணி பாட்டுக்கும் பண்ணிருக்கோம் ட்ரெயிலருக்கும் பண்ணிருக்கோம் எங்கே எங்க மிஸ் பண்ணோன்ற ஒரு இது இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுதான் எங்களோட திருளம் உங்களேபடி குழம்புலாங்கிறது

மிக்ஸ் அண்ட் மேட்சஸ் ஆஃப் ரிவ்யூஸ் வந்தது இப்போ எனக்கு விசில் போட்டு பிடிச்சது அடுத்த பாட்டு பிடிக்காதான் ஒரு சிலர் பிடிக்குது பிடிக்க முடியாது அந்த மாதிரியுமே இருக்கு மிக்ஸ் அண்ட் மேட்சஸ் ஆஃப் கன்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பொழுது அது பேக்ரவுண்ட் மியூசிக்க ஈவன் சார் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க கூட நடந்து டிஸ்கஷன் பிஜிஎம் எப்படி ஒர்க் அவுட் இருக்கு சாங் பிளேஸ்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட்டாக இருக்கு சார் விஷுவலாக பார்க்கும்போது அப்பீலிங்காக இருக்கலாம் வீட்டில் இல்லை படத்தோடு நீங்கள் பார்க்கும்போது எல்லா சாங்குமே பிடிச்சிடும் ஐடியாவே அதுதான் சாங் வந்து ஒரு செலிபிரேஷன் மோட்ல இருக்கணும் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சிக்ஸ் எயிட்டில் போகலான்னு சொன்னால் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேற மாதிரி பண்ணேன் ஆனால் இப்போ நீங்கள் பிரேம்ஜி பண்ண வருஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும் அது படத்தோட படத்தில் நீங்கள் வந்து அது ஒரு 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 விஷுவல் ட்ரீட்டு தான் படம் இப்போ வந்துச்சுன்னா நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட் மோடில் தான் இருப்பீங்க நீங்கள் அதே சமயம் வந்து அந்த சின்ன சின்ன கண்கள் சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வாண்டட் அ மெலடி விச் இஸ் கோண்ட்டு லாஸ்ட் ஃபார் அ லாங் டைம் அது வந்து ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு மெலடி தான் நான் அவங்ககிட்ட வாங்கினேன் அது வந்து அது பௌத்தாவோட ஏஐ வாய்ஸாக இருக்கட்டும் கூட சேர்ந்து விஜய் சார் பாட்டுன்னு இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தப்பறம் அந்த சாங் வந்து உங்கள் மைண்டில் நிற்கும் அதே மாதிரி ஸ்பார்க்கும் வந்து சி ஐ வாண்டட் அ வெரி ரவுடி பேபி வைப்பில் ஒரு சாங் வேணும் அப்படிங்கிறது தான் அது பண்ணோம் இது பண்ணும்போது ஈவன் இந்த சாங் கொடுத்தபோது எல்லாருக்குமே பிடிச்சி தான் பண்ணோம் ஆக்சுவலி வந்து அவுரம் சாருக்குலாம் அந்த சாங் ரொம்ப பிடிச்சது ஆனால் நாங்களாம் எதிர்பார்க்கல இவ்வளோ க்ரிட்டிசிசம் வருமா அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கல விஜய் சார் சொன்னார் ப்ராபப்ளி அவங்களுக்கு என்னுடைய அந்த சின்ன வயசு லுக் பிடிக்காதனால அதை அந்த கோவத்தை ப்ராப்ளி சாங்கில் காட்டுறாங்களோ அந்த மாதிரி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொன்னாங்க ஸோ வி ஆர் டேக்கிங் ஆல் திங்ஸ் ஆனால் படமாக நீங்கள் பார்க்கும்போது போது யூ வில் லவ் ஆல் த சாங்ஸ் விஷுவல் அந்த விஜய் சாருடைய கரிஸ்மா அந்த அந்த பெர்ஃபாமன்ஸ் அந்த டான்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது யூ வில் லைக் இட் அண்ட் யூ வில் என்ஜாய் இட் இப்போ வர மட்டையும் அப்படி தான் இந்த இந்த சாங் வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ்மெண்ட்டில் வரும் அந்த பிளேஸ்மெண்ட்டில் வரும்போது தேட்டருக்கு கிழிஞ்சு போயிடும் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது ஸோ ரீரிகார்டிங் ஆஸ் அஸ் யூஷுவல் ஐ டோல் யூஎன் சம்திங் இஸ் பீப்புள் ஆர் நாட் என்ஜாயிங் ஆஸ் வி தாட் தே வுட் அது என்னென்னு பார்க்கணும் வி நீட் டு அட்ரஸ் தட் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் நிறைய டி டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் அண்ட் இஸ் 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 வெரி கூல் காய் ஐ மீன் ஹீ டேக்ஸ் ஆல் த கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பல பட் இட் இஸ் ஓகே இஸ் மூவ்ஸ் ஆன் அது ஜாலியாக போயிடுவான் அதை தாண்டிட்டு பட் அவனோட ஒர்க்கில் என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணுமோ அது தந்துடுவான் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் தான் கிடையாது சுற்றி சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ட்ரால்ஸ் அவ்வளோ கிரிட்டிசம் இருந்தாலும் அதை கன்ஸ்ட்ரக்ட்டிவாக மாற்றிக்கிற மைண்ட் செட் எப்படி சார் வருது லைஃப் லெசன்ஸ் தான் சார் உங்களுக்கும் ஈவன் சார் இருக்கும் கன்ஸ்ட்ரக்டிவ் கலாய்க்கிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க தான் திட்டி போடுறாங்க நாங்களே எங்களை கலாய்ச்சிப்போம் அதுதான் ஃபஸ்ட்லேயே நாங்கள் எங்களுடைய கேங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவங்க கலாய்க்கறதுக்கு முன்னாடி நாங்களே கலாய்ச்சிப்போம் எப்போவுமே வந்து இப்போ சென்னை டுவெண்ட்டி டூ டீச்சர் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு ஞாபகமாக இப்போன்றது தெரியல இப்போ பேசுகிற விஷயத்தில் நாங்கள் அப்பயே பேசிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ திரும்ப ஒருவேடி டீச்சர் பாருங்கள் நோ ஹவ் வி ஆர் அப்படிங்கிறது நாங்கள் வந்து சரி இப்போது இப்போ பாராட்டுகளும் சரி ட்ரோல்களும் சரி இது எதுவாக இருந்தாலுமே வந்து அந்த மொமெண்ட்டுக்கு எடுத்துட்டு விட்டுருணும் அல்லது அது போட்டு ரொம்ப ஆராயக்கூடாது அதான் நான் முன்னாடியே சொன்னேன் எதுவுமே நம்ம மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது கூடாது ஏற்றிக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு ஒர்க் பண்ண முடியாது விஜய் சார் எப்போவுமே சொல்லலாம் நம்ம பாட்டில் பொய்னே இருக்கணும்டா டா அடின்னு அதுதான் பாட்டில் பொய்னே இருக்கணும் அதுதான் ஸோ எது சொல்கிறதும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க அதை நம்மளால் நிறுத்தவே முடியாது அது நம்ம நல்லதாக கொடுத்தாலும் கலாய்க்க போகிறாங்க மோசமாக கொடுத்தாலும் கலாய்க்க போகிறாங்க பாராட்டுறவங்க பாராட்டும் கலாய்க்கிறவங்க கலாயிட்டோம் பட் ஆனால் ஐ திங்க் ஜஸ்ட் கீப் ஆன் மூவிங் அண்ட் நம்மளுடைய இலக்கு வந்து வேற இல்லை நம்ம இதில் இதுலேயே ஸ்டக் ஆகிட்டோன்னா ஐ திங்க் யூ நாட் பி ஏபிள் டு இப்போ அதே தான் இப்போ 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 கிரிக்கெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ தோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவருக்கு பார்க்காத கிரிட்டிசிசமாக அவர் ஒரு ஒரு டோர்னமெண்ட்டில் போய் தோற்றாங்கன்னா எப்படி வச்சு செய்கிறாங்க ஆனால் அதனால் அடுத்த டோர்னமெண்ட் வின் பண்ணாமையே போயிடறாரு அவர் அதாவது அவ்வளோ தான் சே யூ ஜஸ்ட் கீப் ஆன் கோயிங் இன் வாட்வா யூ டூயிங் தத்திங் ஷுட் ஸ்டாப் யூ வெதர் இட் இஸ் ஒரு பாராட்டாக இருந்தாலும் சரி ஒரு 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 ட்ரோலாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களை எஃபெக்ட்டே பண்ணக்கூடாது எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட வேலையை உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை பர்ஃபெக்ட்டாக பண்ணுங்க உங்களுக்கு உங்களோட ஆசை என்ன அதை நீங்கள் அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க அவ்வளோதான் மேட்டம் சார் அந்த சாங்ஸ் பற்றி பேசிட்டோம் ஐல் டாக் இன் அட் பிஜிஎம் கிங் ஆஃப் பிஜிஎம் சார் ஈவன் சார் தெரி சில்லறையெல்லாம் சிதறி விட்ருக்கோம் சார் நாங்கள் மங்கா தாஸ்டர் இல்லையே அந்த அளவுக்கு தியேட்டரில் ஸ்க்ரீனில் அண்டு சாங்ஸ் நாளைக்கு கேட்டு முடிச்சிட்டு ட்ரெய்லரும் பார்க்கும்பொழுது சார் கூஸ் பம்ப் சார் ட்ரெய்லரில் ஒவ்வொரு ஸ்டீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சவுண்ட் டிசைன் ஆசமாக பண்ணியிருக்காங்க மியூசிக்காகவும் எக்ஸப்ஷனாக வந்திருக்கு சார் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஹவு ஃபார் ஆஸ் அ ஃபேனாகவும் ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் ஹவு ஃபார் யோ கன்வீன்ஸ்ட் அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது சார் கண்டிப்பாக வெரி வெரி ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி அண்டு அது நல்ல நல்ல லெவலுக்கு ரைஸ் ஆகிடும் மியூசிக்னால் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிடுச்சு அண்டு அது இவனுக்கு அது அது ஒரு அது ரெகுலராக பண் பண்ணுறதுனால அவனுக்கு ரொம்ப ஈஸி அது ஸோ ஸோ என்ன என்னோடய படங்கள்லலாம் நான் மேக்சிமம் வந்து பிரேம்ஜி கூட இருப்போம் பிரேம்ஜி கூட இருந்துட்டு மிக்சிங்ல சரி ஏதாவது ரீமிக்ஸ் பண்ணோன்னாலும் சரி ஏன்னா பிரேம்ஜிக்கு மாஸ் பல்ஸ் பயங்கர ஜாஸ்தி ஸோ அந்த அதெல்லாம் வந்து நான் இப்போ மச்சி ஒப்பந்த பாட்டில் பிரேம் பண்ணது தான் ஏன்னா அதே நிக்காலோ எம்ஆடி ஆத்தாடி இந்த மாதிரி கமர்ஷியல் சாங்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அவன் பக்காவாக பண்ணுறான் அவன் வந்து ஆக்கர்ஷ்ட் பண்ணுவான் சூப்பராக பண்ணுவான் ஸோ அதனால் வந்து அவனுக்கு அந்த அந்த பல்ஸ் செம்மையாக தெரியும் ஸோ அது வந்து நான் அவங்க அவனும் உட்காந்துருவான் உட்காந்துட்டு இவன் கிட்டே இவன் இது பண்ணலாம் இது பண்ணலாம் இது இப்படி இந்த இடத்துல ஏற்றுவோம் இந்த இடத்துல தளபதி வரும்போது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பயங்கரமாக அவன் அவன் ஸோ அது அதுதான் ஒரு ஒரு கூட்டு முயற்சி தான் சொல்லணும் அண்ட் ஆஸ் யூஷுவல் யுவன் ஹேஸ் தட் ஒரு ஒரு நேக் இருக்குது அவனுக்கு அந்த இடத்துல புதுசாகவும் இருக்கணும் அதே சமயம் நிறைய கமர்ஷியலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது பயங்கரமாக இதில் புதுசாக நிறைய பண்ணியிருக்கான் அது நீங்க படம் பாக்கும்போது தெரியும் அதான் இதெல்லாம் தான் இன்னும் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது சார் அண்ட் சென்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணனால இது முன்னாடி கேட்டலாம்னு ஆசைப்படுறேன் ஒரு ஏழு வருஷம் இருக்கும் சார் சென்னை டுவெண்ட்டி டூ ஓட இன்டர்வியூ நீ உட்கார்றீங்க ப்ளேஜி சாரோட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்போ ஒரு விஷயம் மென்ஷன் பண்றீங்கன்னா விஜய் சார் கிட்ட நீங்க ஜென்ரலா பேசிகிட்டு இருக்கும்போது மங்காத்தாவோட சக்ஸஸ்க்கு பேசிட்டு இருக்கும் விஜய் சார் சொல்றாரு நான் நானும் கண்ணனும் படம் பண்ற மாதிரி இருந்தா ப்ளேம்ஜி நடிக்க கூடாது என்னதா இருந்தாலும் நீங்க தலாறு ஆளுங்க மியூசிக் வேணா பண்ணிக்கோன்னு சொல்லி லிமிட் பண்றேன் அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் கோட்ல முதல் ஆளா கண்டிப்பா இருந்திருப்பாரு ப்ளேம் ஜில்லா அவரை செட்டில் பார்த்தோன்னே விஜய் சந்திரன் நான் தான் இன்னைக்கு சொன்னேன் அந்த மாதிரி நடந்துச்சேன் அப்படினா சொல்ல அவர் கூலாக தான் இருந்தார் அதெல்லாம் ஒன்றும் ஃபன் திங் ஐ மீன் அவர் ஜாலியா சொன்ன ஒரு விஷயம் தான் அது அது வந்து அது அவரும் சீஸ் எடுத்துக்கல ஏன்னா அவன் ரொம்ப ஆசை நாங்கள் பண்ணும் போதே ஒரு ஒரு கேரக்டர் இது பிரேம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும் இல்லையோ என்னோடய ஏடி சொல்லிடுவாங்க சார் இதுக்கு பிரேஞ்சி சார் போயிடலாம் சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ இதுலேயும் ஒரு நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் தான் அவன் பண்ணியிருக்கான் பட் ஆனால் வந்து நல்ல ஓ நல்ல சூப்பராக இருக்கும் செம்ம ஃபன்னாக இருக்கும் அவனோட அவனோட போர்ஷன் நல்ல ஃபன்னாக இருக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஐ மீன் அவர் ரீமிக்ஸ் கேட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் பிரேம்ஜி பண்ண ரீமிக்ஸ் கேட்டு டேய் சூப்பராக இருக்குடா இது ஓப்பனிங் சாங் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் எல்லாம் சரி கலாச்சார் அதனால் வந்து ஸோ ஈஸி அவர் தான் அவர் அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை அது ஈஸி தான் வெரி ஈஸி அண்ட் இந்த விஷயம் சார் ஸோ பொதுவாகவே ஒரு கே கிரியேட்டருட்டு அந்த கேள்வி எப்பவுமே முன் சார் இப்போ வந்து பேசப்படுறது என்னன்னா கலெக்ஷன்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்பொழுது

ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் படமாக இருந்தாலும் சரி அந்த சஸ்டெயினிபிலிட்டி அப்படின்னு சொல்றது வந்து கதையினால மட்டும்தான் நிற்க இருக்க முடியும் அதில் அதில் வந்து வேறு எதுவுமே நம்ம இல்லைன்னா அது இதே ஆகாது சில தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன மேஜிக் நம்ம பண்ணியிருந்தாலும் ஆர்டிஸ்ட் வச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி இது பண்ணியிருந்தாலும் வந்து அந்த சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல அது வந்து கதையால் மட்டும்தான் முடியும் அது எல்லா ஃபேக்டர்ஸும் அதுக்கப்புறமா தான் கதை உங்களோட உட்கார வச்சா மட்டும்தான் இந்த இப்போ ஏன்னா ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லும் போது வந்து ஒரு ஃபஸ்ட் ஒன் வீக் அந்த வீக்கெண்ட் இப்போது வந்து அவங்க தான் தே கொண்டு செலிப்ரேட் எல் எந்த ஹீரோ படமாக இருந்தாலும் சரி ஆனால் அதுக்கப்புறமா வந்து தான் வந்து நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ள வரும் ஸோ அது அதுக்கான ஒரு சஸ்டைனபிலிட்டி வந்து ஒன்லி த ஸ்டோரி ஆர் த ஸ்க்ரீன் ப்ளே உங்களை எப்படி அந்த க்ளூ பண்ணி உட்கார வைக்குது அந்த படம் அப்படிங்கிறது தான் அது படம் தான் அது வந்து அது எல்லா ஹீரோஸுமே ஒத்துப்பாங்க எல்லா ஆக்டர்ஸுமே ஒத்துப்பாங்க இது பேசிக்காக வந்து அது சி ஒரு ப்ரீ ஹீரோ பண்ணும்போது வந்து வேர்ல்டு வைட் த புல்லிங் பவர் இஸ் லைக் ஃபின்னாமினல் நம்ம என்ன யோசிச்சாலும் யோசித்தாலும் அது 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 கதைக்காக வரதில்ல உள்ளே உள்ளே வர்றது ஆடியன்ஸ் வர்றது வந்து ஹீரோக்காக தான் வராங்க அது எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் அது வெளியில் போகும்போது அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கதை நல்லா இருந்தால் தான் அவங்க இன்னும் கரெக்ட் ஆவான் இன்னும் பிடிக்கும் எல்லாமே அது எல்லாமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணும் ரெண்டுமே ஹேண்ட் ஹண்ட் ஹேண்ட் போடும் அது அப்படி போச்சுன்னா அது சஸ்டைனபிலிட்டி அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் சி பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஐ மீன் அது டேரெக்டராக சந்தோஷம் தான் ஆப்வியஸ்லி இது வந்து இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கு இவ்வளோ பண்ணிருச்சு தான் வந்து ஹையஸ்ட் கலெக்டட் ஃபில் அப்படின்னா சொல்லும்போது கண்டிப்பாக பெருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பட் ஆனால் அது 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 இப்போ நம்ம அதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் கேம்குள்ளே போயிடும் அது பண்ணிட்டோன்னா நம்ம அது அது எனக்கு திரும்பவும் சின்ன படம் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் எனக்கு வந்து நிறைய வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசை அதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க அப்புறம் இல்லை நீங்கள் பெருசாக தான் பண்ணணும் இது நம்பர் பண்ணிடுச்சு ஸோ திஸ் இஸ் வாட் இது அடுத்த படம் இப்படி தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ்க்கு அந்த ஒரு 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 விஷயம் மாட்டிக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அது பட் ஆனால் வந்து இது வரைக்கும் நான் அதில் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நம்பர் கேம்ஸில் நான் இன்வால் சந்தோஷம் நல்லா பண்ணணுங்கிறது தான் ஆசை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா சம்பாதிக்கணும் தேட்டர் ஓனர்ஸ் நல்லா சம்பாதிக்கணும் மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினோட இப்போ காசு போட்டு ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும் அதுதான் மெயினாக நம்ம பார்க்குறது இதை தாண்டி நம்ம வெறும் பெருசாக எதுவும் யோசிக்கிறது இல்லை பெருசாக கரெக்ட் பெருசாக அடுத்த படத்துக்கு பெருசாக பேமெண்ட் வாங்கலாம் இது வரைக்கும் நீங்கள் சொல்லும் போதே இப்போ இது வரைக்கும் நான் மாட்டலை அப்படின்னு சொன்னீங்க சார் பட் இப்போ டாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன் தமிழ் சினிமாஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் தௌசண்ட் கோர் கிளப் அப்படின்ற பேச்சும் வெளியே வந்துட்டு இருக்கு இல்லை கடவுள் புரியத்துல இப்போ ஆல் கோஸ் வெல் கண்டிப்பாக வேணும் சொல்லல பயங்கர பெருமையாக சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த மாதிரி முதல்ல ஒரு ஒரு தௌசண்ட் கோர்ஸ் தமிழ்லேருந்து ஒரு படம் பண்ணியிருக்குன்ற போது வந்து கண்டிப்பாக பெரிய சந்தோஷம்தான் அது வந்து அது எங்கள் படத்தில் நடக்குதுங்கும்போது ஆப்வியஸ்லி இட்ஸ் 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 கிரேட் ஆனர் அண்ட் பெருமையான ஒரு விஷயம் அது அது இருக்குது அது இருக்குது அது சந்தோஷம்தான் இருக்குது அது கடல் புண்ணியத்தில் அது நடந்தால் நல்லாயிருக்கும் நடக்கும்னாலும் நல்லா இருக்கும் நடக்கணும் சார் அதுதான் எங்களுக்கு ஆசை கிடையாது மே மேலே பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு கணக்கு போடும்போதே அது அசால்ட்டாக தௌசண்ட் க்ரோஸ் டச் பண்ணிடுச்சு ஆஃபீஸில் ஒரு ஜென்ரலாக ஒரு கணக்கு போடும்போது ஒரு டிக்கெட் எவ்வளோ ஒரு தேட்டருக்கு எத்தனை பேர் போகிறாங்க ஜென்ரலாக சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸ் கணக்கு போடும் போது போயிடுச்சு அப்பயே அந்த ட்ராய் படுத்துகிற கிளைமேக்ஸ் மாதிரி ஐ வாஸ் அலை வென் திஸ் தௌசண்ட் க்ரோஸ் மேஜிக் ஹேப்பன் நீங்கள் சொல்கிற அதே விஷயம் வந்து நம்ம பசங்கள்லாம் பண்ணிருப்பான் பிரேம்ஜி பைபு இது எப்படி தௌசண்ட் க்ரோஸ் எவ்வளோ நாளில் அடிக்கும் இது இது டே இல்லை அவ்வளோ எல்லா பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க இந்த இது பயங்கர என்ன என்ன பசங்கள்லாம் படத்தை பார்த்துட்டாங்க மீன் டே லைக் மிக்சிங்கில் அதில் இது சொல்லி பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து பயங்கர ஆர்வமாக இருக்குது இங்கே சொல்கிற மாதிரி இந்த கடை கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இது இந்த ஒரு ஷோக்கு இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா இது இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது இந்த தேட்டரில் அப்படிங்கிற மாதிரி வந்து பசங்க வந்து ஆல் வெரி த்ரில் வெர் ஆல் த்ரிட் அமோசு அது வந்து அது பழம் பிடிக்கணும் அவ்வளோதான் எனக்கு மெயின் மோட்டோவே வந்து அது உள்ளே நம்ம எதுக்கு எடுத்தோம் தளபதி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு படம் எடுத்தோம் இது செலிப்ரேட் பண்ணினா என்ஜாய் பண்ணணும் அதே சமயம் கதை நல்லா இருக்கணும் நீங்கள் திரும்ப வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தூண்டணும் அந்த படம் அதுதான் தான் பயங்கரமான பஸ்ஸு கிரியேட் ஆகிட்டே இருந்தது சார் என்னென்னா இவர் இருக்கார் எஸ்கே சார் இருக்காரு தோனி இருக்காங்க த்ரிஷா மேம் ஒரு பாட்டுக்கு வராங்க அப்படின்னு ஒரு பஸ்ஸு கிரியேட் ஆகிட்டே இருந்தது அதை பற்றி நம்ம பேசுவோம் பட் அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு கிரியேட் ஆகிற மொமெண்ட் இருக்குல்ல சார் இது எதனால் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை யார் கிரியேட் பண்ணியிருப்பா அப்போ இல்லாமல் நடந்திருக்காது இல்லை சார் இது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் தான் வந்திருக்கும் அப்போ இது இருக்குமா சார் இல்லை நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குதுங்க அண்ட் ஐ டோன் டு ரிவீல் எவ்ரி திங் அண்ட் நீங்கள் படத்தோடு பார்க்கும்போது அந்த சர்ப்ரைஸ் கில் த சர்ப்ரைசஸ் ஐ வாண்ட் யூ டு அந்த ஒரு தியேட்டர் மொமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறேன் அதை அப்படி விட்டுறது அண்ட் கேப்டன் ஆஃப் த நிறைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்க சர்ப்ரைஸ் பார்க்கும்போது பூம்ஸாகவும் இருக்கும் அதை கட்டி காப்பாற்றுறதுன்றது மிகப்பெரிய ஆஸ்பெக்ட் சார் இப்போ ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்த மாதிரி பேசிக்காக வந்து சி இப்போ யூடியூப் சேனல்ஸு மீடியா சேனல் அவங்களுடைய இது என்ன டு பிரேக் ட்ரை டு நாங்கள் என்னதான் ஹைட் பண்ணி வைச்சாலும் அது எப்படியாவது உள்ளே இருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வெளில கொடுத்துடணும் அவனோட சர்ப்ரைஸை நான் கொல்லணும் அப்படிங்கிறது தானே அதோட ஐடியாவே ஐ பிரேக் டீட் நான் தான் அதை ப்ரேக் பண்ணேன் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தானே நான் அப்போ வந்தவொன்னே வந்து நான் தான் அன்றைக்கே சொன்னேன் பார்த்தேன்ல ஐ அம் த கிங் ட அப்படின்ற மாதிரி சொல்லணும் அண்ட்ரே கனிதார் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அது அவங்களுடைய ஜாப் தே கேட் பெயிட் ஃபார் தேட் அட் தே டூ தட் அது அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சீ சினிமாங்கிறது வந்து என்னதான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து புத்தி காத்து வந்தாலும் வந்து சி ஒரு ஐநூறு அறநூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு ஒரு ஸ்பாட்டில் இந்த மாதிரி படத்துக்கு வந்து நியர்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் எப்படியாவது போய்டல நியூஸ் யாராவது ஒருத்தங்களை பிடிச்சாங்கன்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது எங்களோட ஆசை எல்லா டீமாக ஒர்க் பண்ணும் போது எல்லோரும் அந்த சீக்ரெட்ஸியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை பட் ஆனால் வந்து துட்டு தானே எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தரை சின்னதாக பிடிச்சாலே முடிஞ்சு போச்சு அதாவது ஒன்றும் பண்ண முடியாது அது அது சர்ப்ரைஸ்னா தான் அது ஒன்றும் இல்லை வெளியே இவ்வளவு பஸ்ஸஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறமா இவ்வளோத்தையும் தாண்ட நான் சர்ப்ரைஸ் இருக்கு தட் வில் எக்ஸைட்டிவ் இந்த தியேட்டர்ஸ் அப்படின்னா இருக்குல்ல சார் இன்னும் யாருக்கும் வெளியே தெரியாத நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கா ஆனால் கண்டிப்பாக இருக்கும் கேமியோ பஸ் கேமியோ சர்ப்ரைசஸ் அந்த மாதிரி கேட்குறேன் படமாவே பயங்கர தான் இருக்கு பாருங்க பார்த்துட்டு கேமியோனால சர்ப்ரைஸா எதுனால நீங்களே சொல்லுங்க அண்ட் வெங்கட் பிரபு சாரோட படங்கள் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற நிறைய விஷயங்கள் ஏன்னா ஒரு மேடையில் எஸ்கே சார் கூட ஹோஸ்ட் பண்ணும்போது சொன்னார் வெங்கட் பிரபு சார் கதெல்லாம் கூட எடுப்பாரு தம்பி இல்லாமல் எடுக்க மாட்டேன் பண்ணி அவர் சொல்லியிருப்பார் இதை தாண்டி வெங்கட் பிரபு சாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கிரிக்கெட் ஒரு பைக் சேசிங் சீட் டெஃபினட்டாக அது ரெண்டும் இருந்துடும் ஒரு படத்தில் அப்படிங்கிறது இதில் ரெண்டுமே இருக்கு சார் ரெண்டுமே ஒரு சே பக்கம் ட்ரெயிலர்லேயே பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பைக் சேசிங்னா கிளிம்சாவோ நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க இந்த விஷயங்கள்லாம் அளவுக்கு கதையோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு படமாக பார்க்கும்போது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி நான் வந்து பயங்கரமான ஆக்ஷன் ஃபிலிமில் லவர் நான் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பயங்கரமான ஆக்ஷன் படங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக அதில் வந்து எனக்கு ஆக்ஷன் படம் தான் பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் கிட்ஸ் அண்ட் எவ்ரிபடி லவ்ஸ் ஆக்ஷன் இன்னும் ஒரு தேட்டரில் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை அதை எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கு யூனோ அது ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அவ்வளோ பெருசாக வந்தது காரணமே திலீப் தான் திலீப் மாஸ்டர் வந்து அவ்வளோ அற்புதமாக இஸ் இஸ் டன் இஸ் ஜாப் எனக்கு வந்து ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் பீசஸ் இருக்குது செட் பீசஸாக அவ்வளோ இருக்குது படத்தில் ஸோ அது பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது நீ ஒரு ஆக்ஷன் படம் தேட்டரை போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்ஷன்னா இருக்காது இட் இல் பி ரொம்ப கதையோடு பயங்கர ப்ளெண்டடாக இருக்கும் ஆக்ஷன்ங்கிறது வந்து படத்தில் வந்து ரொம்ப பிளெண்ட் அதில் நான் ரொம்ப பார்ப்பேன் சும்மா ஒரு ஹீரோ இன்ட்ரோக்காக ஒரு ஃபைட்டு ஒரு ஹீரோயினை வந்து பசங்க கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல ஹீரோ போய் சண்டை போடுறாரு அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் டெம்ப்ளெட்டாக அதில் எனக்கு இப்போ பிடி உடன்பாடு இது கதையோடு எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்த்துருக்கோமோ அப்போ தான் அந்த ஃபைட்டும் பயங்கரமாக பேசப்படும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கேன் ஸோ அதுக்கு ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணது திலிப்பு அப்புறம் வந்து கேமராமேன் சித்தார்த்தாக இருக்கட்டும் என்னோட எடிட்டர் வெங்கடாக இருக்கட்டும் அதுக்கு மியூசிக் பண்ண யுவனாக இருக்கட்டும் ராஜீவன் சார் அவங்களுடைய அவங்க தான் ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்புறம் வந்து நம்மளுடைய சேகர் அண்ட் சூர்யா அவங்க தான் ஆர்ட் டைரக்டர்ஸ் ஸோ த ஹோல் டீம் ஒர்க் ஃபார் தட் செட் பீசஸ் ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணோம் நிறைய இடத்துல பண்ணோம் ரஷ்யாவில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது தாய்லாண்டில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது இந்தியாவில் அங்கங்கே இருக்குது கேரளாவில் எடுத்தோம் எல்லா இடத்துலையும் எடுத்துருக்கோம் துனிசியாவில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது ஸோ அது மாதிரி எடுத்துருக்கோம் ஸோ ஐம் வெரி ஆக்ஷன் ஃப்ரீக் ஆக்ஷன் லவ்ருங்கிறதுனால வந்து சேஸ்ன்னா என்ன மேக்ஸிமம் நீங்கள் என்ன பைக்கில் வைக்க முடியும் இல்லை காரில் வைக்க முடியும் ரெண்டுத்தையும் வெஸ்ட்டாக அந்த படத்தில் இல்லைன்னா ஓட முடியும் எல்லாமே வேஸ்டா இதில் எல்லாமே இருக்குது இது படத்தில் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் சேஸு வேறு வேறு ட்ரெயினில் ஆக்ஷனு எல்லாமே பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கம் ஒரு டாக் இருக்கிறதுனா வெங்கட் பிரபு சாரோடைய படங்கள்லேயே ஒரு யுனிக்கான ஒரு எமோஷனல் ஃபிலிமாவும் இது இருக்கும் சென்டிமெண்ட் கனெக்ட் பண்ணுற ஃபிலிமாவும் இது இருக்கும்ன்ற டாக் கண்டிப்பாக அது எனக்கு எனக்கு ரைட்டிங்காக ரொம்ப பிடிச்ச படம் அது நீங்கள் தான் சொல்லணும் அது கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு ஒரு இல்லை எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஜானர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சேன் ஸோ அது வந்து குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும் விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் உள்ளே வந்தாங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அவங்கவுங்களுக்கான மொமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக இருந்தேன் ஸோ அதில் வந்து

அது ஒரு கமர்ஷியல் படத்தில் அமையிறது ரொம்ப கஷ்டம் அது அது எல்லாத்துக்குமே அமைஞ்சுது ஸோ அதனால வெரி ஹாப்பி எங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு சார் என்னன்னா அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு டீட்டெயிலாக பார்க்கும்போது விஜய் சாரோட படங்கள் பண்ணும்போது நடந்திருக்கு நெல்சன் சார் விஜய் சாரோட படம் பண்ணி அடுத்து சூப்பர் ஸ்டாரோடையும் பண்ணாரு லோகேஷ் சார் சூப்பர் ஸ்டாரோட பண்றாரு இப்போ நீங்க விஜய் சாரோட முடிச்சிட்டீங்க அதுவும் எங்களுக்கு ஆசையா இருக்கு சூப்பர் ஸ்டாரோட எனக்கும் எனக்கும் ஆசை தான் யாருக்குதான் கரும்பு தின்ன கூறிய யாருக்கு தான் ஆசை இல்லை கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் இன்ட்ரெஸ்ட் ஆசை தாங்க எந்த டைரக்டருக்கு வந்து ஆசை இருக்காது சொல்லுங்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தானே அது எனக்கும் ஆசை இருக்குது ஸோ நடக்கும்போது வெரி வெரி அவருக்கு தலைவருக்கும் ஒரு பயங்கரமான கதையோடு போயிடுவோம் எனக்கு ஆனால் தலைவரோட படம் பண்ணால் ஜாலியாக படம் பண்ணணும் தான் ஆசை இப்போ பார்த்தா சீரியஸாகவே படம் அது எனக்கு ரொம்ப அது ஃபன்னான தலைவர் ரொம்ப பிடிக்கும் செம்ம காமெடி அந்த மாதிரி ஒரு நல்ல காமெடி ஆக்ஷன் நல்ல கமர்ஷியலாக படம் பண்ணுவோம் குறும்பத்தனமான பழைய காலத்தில் வந்து எல்லாமே அது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தம்பிக்கு எந்த ஊர் பார்த்துருப்பீங்க நிறைய பழைய கால பழைய படத்துலலாம் வந்து அண்ணாமலையில் கூட அவ்வளோ ஹியூமர் இருக்கும் கமர்ஷியலாக எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறமா அது ஹியூமர் பாட்டை ரொம்ப குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபுல்லாக சீரியஸான கதைக்களமாக தான் சூஸ் பண்றாங்க அது ஜாலியாக போடம் போடணும்னு ஆசை சார் நடுவில் ஒரு பஸ் என்ன வந்துச்சுன்னா உங்களுக்கும் அஜித் சாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு டாக்ஸாக சோஷியல் மீடியாவில் ஓடிட்டு இருந்து அப்போல்லாம் எதுவும் கிடையாதுட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு செம்மையாக அதை முடிச்சிங்க அவர் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது அதில் ஒரு இடத்துல குறிப்பாக பேசுவோம் மென்ஷன் பண்ணியிருந்தது திடீர்னு விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி அஜித் சார்ட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி மேட்ச்சுவாங்க எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க என்ன பேசுனாங்க அதுக்கு தெரியுமா சார் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க அவங்க ஆனால் அது என் போன்ல நடந்துச்சுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி தேவ் வெரி மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டுஸ் இச் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சி சோஷியல் மீடியா அண்ட் இந்த மாதிரி கிசு கிசுக்களில் நிறைய விஷயங்கள் சொல்ல தான் செய்வாங்க அது பிகாஸ் தட் ஒன்லி செல்ஸ் அது அது பேர் போட்டால் தானே நீங்கள் உள்ள வந்து பார்க்குறீங்க இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கே என்ன டைட்டில் இருப்பீங்க உள்ள வந்து பார்க்குற மாதிரி ஒரு டைட்டில் இருப்பீங்க ஸோ இப்போ இப்போ வந்து அஜித் சாருக்கும் வெங்கட் பிரபுக்கும் சண்டை அவங்க ரெண்டு பேர் பேசுறது இல்லைன்னா அதுக்கு தானே வந்து பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேர் டெய்லி டெய்லி சேர்த்து சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க மாட்டீங்கல்ல அதை தெரிஞ்ச விஷயம் சேர்ந்தா அதுக்கு பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு அண்டு ஒரு இடத்துல வந்து மேஷோ தட் திஸ் அவங்க ரெண்டு பேரும் பேசணும் பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நான் சொன்னேன் அது நடந்துச்சு ரெண்டு பேரும் பேசுனாங்க அதான் அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அது அங்கே நான் பார்த்தேன் விஜயகாந்த் சார் அகேன் ப்ராசஸிங்ல இருக்கும் போதே சார வச்சு பண்ணணுன்ற ஒரு ஜோன்ல இருந்ததும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்புறமா ஏ மூலமாவோ டெக்னாலஜி மூலமாக பிகாஸ் யூ லவ் டெக்னாலஜி ஆல்வேஸ் ஸோ அது மூலமாக ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பக்கம் செந்தூர பாண்டி விஜய் சார் இந்த பக்கம் விஜயகாந்த் சார் ரொம்ப இமோஷனான ஒரு மூமெண்ட்டாக எங்களுக்கும் தேட்டரில் இருக்கும் ஸோ ஹவு ஃபார் இட்ஹாஸ் கம் ஹவு ஃபார் இட்டாஸ் ஒர்க் வெல் சார் ஒரு பயங்கரமான தேட்டர் மூமெண்ட் ஒரு கூஸ் பா மூமெண்ட் ஒரு நாங்கள் எங்களுடைய ஒரு ஒரு ட்ரிபியூட்டாக தான் அது அமைஞ்சிருச்சு இப்போது ஏன்னால் ஆக்சுவலி வந்து நாங்கள் அவருக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணது ஆனால் அது நாங்கள் முடித்து அவர்கிட்ட காட்டி அவர்கிட்ட ஆசாதம் வாங்கிட்டு நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் அது அதுக்குள்ளே அவர் விட்டு போயிட்டாருங்கிற போது இப்போ அது ட்ரிபியூட்டாக மாறிடுச்சு அது அது விஷயம் பட் ஆனால் வந்து இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல் இட்ஸ் அது ஏன்னா அது ரொம்ப மெனக்கெட்டு அது பண்ணியிருக்கோம் அது வந்து படத்தில் ரொம்ப மெனக்கெட்டு பண்ண ஒரு விஷயம் ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் பட் இட் இட் கண்டிப்பாக வந்து அது ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு செம்ம கூஸ் பம்மெண்ட்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் சார் இப்போது ஒரு சின்ன டவுட்னா ஒரு பவுண்டடாக ஃபைனல் டிராஃப்டாக ரெடி அது எத்தனை பேஜ் சார் இருந்தது அப்ராக்ஸா பேஜஸ் நிறைய சீன்ஸாக பாத்தீங்கன்னா ப்ராபிளி ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்டி சீன்ஸ் நிறைய சப் சீன்ஸ் நிறைய இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் பேஜஸாக எனக்கு தெரியல எவ்வளோ தெரியல டிராஃப்ட் ப்ராப்ளிய ரிலீஸ் பண்ணலாம் ஒன்ஸ் மூவி கம்ஸ் அவுட் ஸ்க்ரீன் பிளேயா ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம் புக்காவே ரிலீஸ் பண்ணலாம் பீப்புள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி எங்கேருந்து எப்படி கன்வெர்ட் ஆச்சு எப்படி போச்சுங்கிறது வந்து ஏன்னா முன்னாடி பண்ண செகண்ட் ஆஃப் வேற அதுக்கப்புறமா வந்து விஜயசார்கிட்ட சொன்னானே விஜயசார்கிட்ட இல்ல ரொம்ப குழம்புது இது இல்லையடா இது நீ அப்ப சொன்னது வேற இருந்துச்சு அதுவே பண்ணி கொடு அப்படின்னா அதுக்கப்புறமா ஐ ஆல்சோ கெட் கேரிடுவே இன்னும் பயங்கர நம்ம புத்திசாலி அறிவாளி நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுங்கிறதெல்லாம் நமக்கு தோணும் ஸோ இதுதான் சான்ஸ் நமக்கு இது இந்த சான்ஸ் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணணுன்னு பட்டு ஆனால் வந்து அவர் தெளிவாக இருந்தார் இல்லைடா எல்லாருக்கும் புரியணும் க்ளீனாக இருக்கணும் அது ஃபன்னாக பண்ணிடுவேன் உன்னோட ஸ்டைலில் எனக்கு வெங்கட் பிரபு படம் வேணும் அதை வந்துட்டு நீ போட்டு ரொம்ப குழப்பிக்காதன்னு சொல்லும்போது திரும்ப நீ முன்னாடி எனக்கு என்ன சொன்னேன் அதே பண்ணு அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்ப அதே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட என்ன ஐடியாவாக சொன்னணும் அதே ஐடியாவை வந்து நான் திரும்ப ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணி அவர்கிட்ட போய்ட்டு நான் வெயிட் பண்ணேன் அதுதான் நடந்துச்சு ஸோ வி லார்ட் டிஃப்ரெண்ட் டிராஃப்ட்ஸ் அது நிறைய டிராஃப்ட்ஸ் இருக்கு ஸோ ப்ராப்லி படம் ரிலீஸ்க்கு அப்புறமா நான் சொல்றேன் வேற வேற என்னென்ன டிராப்ஸ் எல்லாம் பண்ணுவோம் முதல் ஆளா நின்று வாசல் இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி வாங்குறதுக்கு சார் அண்ட் சார் அண்ட் உங்களோட எஸ்கே சார் இருக்காரு எஸ்கே சார் வந்து அவரோட அடுத்த படம் நீங்க பண்றீங்க ஸோ டிஸ்கஷன் ஆகும் ஒர்க் ஆகும் அழகா போயிட்டு இருந்திருக்கும் அதை பத்தி என்னைக்கு இங்க ஆன் கோட் செட்ஸ் ஃப்ரீ டைம்ல தளபதி சார் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியனா வாங்கினது உண்டா சார் இல்லை அதை பத்தி கேட்டுட்டு சார் சொன்னது பெருசாக ஒன்றும் பேசல சும்மா ஜென்ரலாக அவருக்கு தெரியும் அடுத்தது இந்த மாதிரி ஒன்று பண்றேன் அப்படிங்கிறது இவ்வளோ ஜென்ரல் டிஸ்கஷன் ஒரு ஒப்பீனியன்ஸ் கேட்குறது நான் இன்னும் கதையை ஃபுல்லாக முடிக்கல எனக்கு கதை பிடிச்சாலும் அவர்கிட்ட சொல்லலாம் கதையே நான் வந்து இன்னும் ஃபுல்லாக முடிக்காததுனால இன்னும் சொல்லலாம் ஐடியாவாக தான் இன்னும் ஐடியா ஸ்டேஜில் தான் இருக்குது ஓகே ஸோ இனிமேல் தான் அது ஒரு முழுமையாக அடையும் ஸோ இது இது ஏன்னா லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் வந்து ரொம்ப ஹெக்டிக்கான டைம்ன்றதுனால எதுவுமே அது அதில் கான்சென்ட் பண்ண முடியல ஸோ ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அதில் உட்காரணும் நம்ம செப்டம்பர் ஃபைவ் எந்த ஒரு ஒரு ஓப்பன் மைண்டடாக ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் ஃபன் இன் தியேட்டர்ஸ் கோட் இஸ் ஹோல் யோர்ஸ் ஃப்ரம் செப்டம்பர் ஃபிஃப்த் கோ செலிப்ரேட் தளபதி நின நேரத்தில் பிடிச்ச நகையை அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் கோல்ட்ல வாங்கலாம் ஆடியோ வேலபிள் பிராண்ட் ட்ரிபிள் நைன்